ஹே பாப்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், நம்ம வந்து ஒரு புதுசாக நம்மளுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம், நம்மளுக்காக ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வீட்டுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் கிடைக்குமா? வெளில போய் சுற்றி அலைஞ்சு என்னென்ன எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ ப்ரைஸு, என்ன வாங்கலாம், எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் யோசிச்சுருக்கோம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எது சூட் அப் ஆகுது அப்படின்றதெல்லாம் போய் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணால் தானே கிடைக்கும். வீட்டுக்குள்ளே இருந்தால் கிடைக்காதுல்ல சரசு அப்படின்னு சொல்லி அடித்து சரசை இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க, நம்ம எங்கெங்கெல்லாம் போய் பார்க்கலான்றத உங்களோட ட்ராவல் பண்ணி ஷேர் பண்ணுறோம் வீடியோக்குள்ளே. வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு முதல்ல பார்க்கணும்ல, ஏன்னா இந்த உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் கரெக்டாக செய்ய முடியும். ஆக்சுவலாக 4 நாளைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டு டாக்டர்கிட்ட. ஸோ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கேன்ஸ் எல்லாம் எடுத்துருவோம், ஏன்னா டாக்டர் அன்னைக்கு வந்து எடுத்து பார்த்தா ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு 2 ஹாஃப் ஹவர் ஸ்பிட் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பிளட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு இசிஜின்ற அல்ட்ராசவுண்டு, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கலான்றேன். எக்ஸ்ரே கூட வேண்டாம், அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இது ரெண்டு மட்டும் இந்த டைம் எடுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஏன் எடுக்கணும்னா, கீமோதெரபி நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சைட் எஃபெக்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணிடும். ஸோ ப்ரீத்திங் இஷ்யூனால இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது கீமோதெரபியோட சைட் எஃபெக்ட்ஸில். அது ஒரு ரேர் ஃபினாமினா, அதனால் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எக்ஸ்ரே ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் டைம் எடுத்துட்டேன், இந்த டைம் எடுக்கலாமா நம்மனு கேட்டுக்கலாம். இப்போ நம்ம போகலாம். மூணு ஐடியா வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ஒரு எம்டி லேண்டு வாங்கலான்னு ஒரு ஐடியா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ், ஒரு பழைய வீடு, தனி வீடாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, இல்லைன்னா நியூலி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா நியூ கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ் வாங்கலான்னு இன்னொரு ஐடியா, இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ், இல்லை எது நம்மளுக்கு சூட்டப் ஆகுதோ அதை வந்து வாங்கிக்கலான்றது தான் பிளானில் இருக்குது. சரஸோட ஐடியா பார்த்தீங்கன்னா தனி வீடாக வாங்குறது, என்னோட ஐடியா பார்த்தா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்குறது. என்ன டிஃப்ரென்ஸ்ன்றத ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஹாஸ்பிட்டல் டெஸ்டிங்கோட ரெகுலர் ப்ரொசீஜர்னா, கீழே வந்து நம்ம ஒயிட் புக்கை காட்டினோம்னா அவங்க ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன ஸ்கேன்ஸ் எடுக்கணும், என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி செட்டு கொடுப்பாங்க. இதை போய் நம்ம மேலே பில்லை கட்டிட்டு ரத்த சோதனையும் ஸ்கேன் சோதனையும் எடுப்போம். ஸோ ரத்த டெஸ்ட்டு கொடுத்துட்டோம், ஸ்கேன் கொடுத்துட்டோம், ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்துட்டோம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கி பார்த்து தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். டாக்டரை பார்க்குறதுக்குமே நானே ரிப்போர்ட்ஸ்லாம் எப்பயுமே எனக்கு தெரிஞ்சதை மாதிரி பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். லாஸ்ட் டைம் என்னென்னமோ போட்டிருந்துச்சு, இந்த டைம் அதெல்லாம் இல்லை, லைட்டாக தான் போட்டிருக்கு, அதனால் ஒன்றும் பெருசான பார்ப்பேன். அதனால் வந்து போன டைம் செம பயந்தேன். நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பான பழக்கம். நான் கொஞ்சம் நான் எதையும் தாங்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கொஞ்சம் பயந்துட்டு அப்படியே விட்டுருவேன். இவர் பயந்துட்டு தாங்கிட்டு கேட்டுட்டு பயப்படுவாரு, பயப்படுவேன், கேட்கவே மாட்டேன், வராத. நான் எதா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன். ஸோ இந்த டைம் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப நார்மலா இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ நல்ல ஒரு நோட் பண்ணிட்டாங்க, தப்பா பேசிக்கிட்டே ஒரு லாக்ல வந்து மாட்டிக்கிட்டோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்றேன். என்னன்னா, சரஸுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்னா வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவன் எப்பயுமே அதான் ட்ரீம் பண்ணுவா. நாங்கள் வந்து நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நம்ம அடிக்கடி வெளில போகிறோம், மம்மி தனியாக இருக்க வேண்டியதாக இருக்குது, ரோமாவை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, பிள்ளைங்க விளையாடணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கரெக்ட். ஏன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டினா குழந்தைங்க விளையாட சான்சஸ் இருக்கும், கீழே நல்ல ப்ளே ஏரியாஸ் இருக்கும், ப்ளஸ் அம்மாவுக்கு ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படி யோசிக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம கையில் இல்லை, எதே அமைதோ அமையில சந்தோஷமாக எடுத்துக்கோம். என்ன சார் சார், சரி சொல்லிச்சுக்கிட்டே இருக்கு. நீ தினைக்கு என்ன கடிக்கிறேன், அதுக்கு என்ன பண்ணுறது, சரிவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தில்லை நகர் ஃபஸ்ட் கிராஸ் எக்ஸ்டென்ஷனில் வந்து சில வீடுங்க இருக்குன்னு சொன்னாங்க, அங்கெல்லாம் போய் பார்த்தோம். பட் எல்லாமே அது ஓல்டு பில்டிங்ஸு, உள்ளே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இடமும் சின்னது. இப்போ நம்ம கேட்ட ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு காரை போய் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன கிடையாது, அரசன் சுவிச்சு சரஸுக்கு ஜூஸ் டெய்லி ஜிப்புன்னு அடிக்குது, அதனால் சரஸு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தா, வாட்டர் மெலன் ஜூஸு. எனக்கு டம்மி டம்மு டம்முன்னதுனால லைட்டாக வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம பார்த்து நம்மளுக்கு சூட் ஆகலை, ஏன்னா அது வந்து வீடு வந்து பட்ஜெட்டாக ஓகே, பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஒரு 25 இயர்ஸ் பில்டிங்கு, அது உள்ளே நிறையா பேட்ச் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஓல்டு ஹவுஸ் தான், நம்ம பாலக்கர வீடியோட ஏஜ் இருக்கும், கொஞ்சம் கன்வீனியன்ஸாக இருக்காது. ஸோ அதனால் வந்து இந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணுறோம், அங்கே பார்க்குறத ட்ராப் பண்ணிட்டு. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று எந்த ஏரியாவில் பார்த்தோம், இப்போ தில்லை நகர் ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்டென்ஷன். இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க, ஃபோன் பண்ணி கேட்டேன், அங்கே போய் பார்க்கலாம்.
நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்திட சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு போய் பாருங்கன்னாங்க. நான் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போயிட்டேன். இது வந்து ஒரு 2BHK அப்பார்ட்மெண்ட்ஸ், ரொம்ப ஸ்பேஷியஸாக க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரு நல்ல ஹாலு, அதுக்கப்புறமேட்டு ஒரு கிச்சன். கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இருந்துச்சு. சரஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ப்ராப்பர்ட்டி. சரி, மறுபடியும் ஒரு வாட்டி அம்மாவை கூட்டு வந்து காட்டி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஏன்னா ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் எல்லாமே அக்சசபிலிட்டிலாம் பக்கம் பக்கமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம வந்துட்டோம்னா ஈஸியாக பெருசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது பிரஸ்தியாக ஸ்கூலுக்குலாம் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன முடியும்னு வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணால் தானே தெரியும். ஹாலும் பாருங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இந்த மேடம் தான் எங்களுக்கு சுற்றி காட்டிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்ததுங்க, என் மனசுக்கும் ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது கண்டிப்பாக இது பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் மைண்டில் வந்து உடனே டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு, அண்ட் வந்து லைட்டிங் அழகாக இருந்தது. வீட்டுக்குள்ளே நேச்சுரல் லைட் நிறையா வந்துருந்தது. விண்டோ அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டோம், எங்கள் மனசுக்கு பிடிச்சாலும் எங்கள் மதர் இன்லாக்கும் பிடிக்கணும். மூணு பேர் சேர்ந்து டிசைட் பண்ணுவோம் இதுதான் நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம் இடமா இல்லையான்னு. நேற்று வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடியோ தான் இது மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து என்ன விஷயம்னா அது ரெடி டு ஆக்குப்பே மாதிரி இருக்குது. எல்லா அங்கே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸும் ஆக்குப்பைடு, ஒன்று ரெண்டு தான் பேலன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ரெடி டு ஆக்குப்பே மாதிரி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணணும், இன்ஷியல் பேமெண்ட் கட்டணும், லோன் ப்ராசஸ் ஆகணும், சீக்கிரம் க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க, நம்ம ப்ரெஷர் எடுத்துக்கணும், நம்ம தேவையில்லாமையே நம்மளாம் போய் வாலண்டியராக மாட்டிக்கிறோம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வேறு வேறு இடம் பார்க்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி வந்துட்டோம். வரதுக்கே நைட் லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ் ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் வாங்கணும். லஞ்சு சாப்பிட்டு நானும் சரஸும் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேறு எங்கேயாச்சும் இடம் இருக்காங்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்த்துட்டு வரணும். இதான் இன்றைக்கான டாஸ்க். எவ்வாறு விசில் 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 ரெடி ஆகிட்டு இருக்கு. விசில் போட்டாலும் சாப்பிட வேண்டியதான். எங்கள் அம்மா ஒரு சரவெடி மாதிரி படப்படப்படப்படன்னு வேகமாக செஞ்சு சீக்கிரம் ரெடி பண்ணிடுவாங்க. விசில் வந்ததும் தெரியல வெந்ததும் தெரியலன்ற மாதிரி தலைக்கறி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா ரெண்டு பேர் தான் சாப்பிடுவோம். பிரசித்தா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவா. சரஸுக்கும் ரோமாக்கும் சிக்கன், ஏன்னா உங்களுக்கு தலைக்கறி பெருசாக பிடிக்காது. ஆனால் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ்ல எதுவும் கிடையாது, போட்டு வெரைட்டி சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கலாம். சரி, மெயின் டிஷ் குழம்பு குழம்பு எதுவும் செய்யலை. இன்னொன்று என்ன விஷயம்னா எப்பயுமே மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஹாஸ்பிட்டல் போகிறோம், ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. நல்லா டம்மியை ஃபில் பண்ணி தான் போகணும். ஃப்ரீ மைண்டடாக போகணுன்றதுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய சொன்னேன். நம்ம முதல்ல சாப்பிடலாம், ஆனால் நிறைய வேலை இருக்குது, சுத்திர வேலையெல்லாம் நல்லா டயர்டாக இருக்கும். என்னோட சுட சுட சாப்பாடு போட்டு ரெண்டாக டிவைட் பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டா தான் கறி நிறையா சாப்பிட முடியும். அதுக்குள்ளே கிரேவி போட்டு ரெண்டு பீஸா போட்டு தலைக்கறி குழம்போடு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ரசத்தோட சிக்கன் சாப்பிட்டு தயிரோட தலையை சாப்பிட்டா தான் கிடையாது. அப்போல்லாம் கிடையாது, நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். நான் என்ன சாப்பிட்டு குறுக்கடையிலே சாப்பிட்றதுனால அடுத்தடுத்து கறிகளை சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேறு ஊருக்கெல்லாம் போனால் லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், மலேசியா போனப்போ நான் முடியல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டாக சர்ச் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் எல்லா கறியும் எனக்கு பிடிக்கும். A few moments later. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது. எங்கள் அம்மா சமைச்ச சாப்பிட்றத லைட்டாக தான் சாப்பிட்டேன். சரஸு மேக்கப் போட்டு வர ஒரு 10 நிமிஷத்தில் கண்ணை மூடி சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அந்த தூக்கத்திலே ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். அப்படியே மயக்கமாகவே இருக்குது. டாக்டரை போய் பார்க்கணும், பிளட் டெஸ்ட் மட்டும்தான் வாங்கணும். உள்ள போறப்ப மணி 3, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணி 5 ஆயிருச்சு. சரியான தூக்கம், டாக்டர் பார்க்க லேட் ஆனதுனால அப்படியே நல்லா தூங்கி தூங்கி எந்திரிச்சு மூஞ்சே விங்கிடுச்சு. ஸோ அப்பப்போ எனக்கு வந்து ஸ்பைனலில் சரியான வலி வலிக்குது, உட்காந்து எந்திரிக்க முடியல. அந்த மாதிரி சொன்னதுனால எம்ஆர்ஐ ஸ்கேனு அப்புறம் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டுக்கு ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேனோட காஸ்ட்டே ரொம்ப ஹையாக இருக்குது. ஜென்ரலாகவே எம்ஆர்ஐ எடுத்தால் ஹை தான். ஸோ இப்போ உடனே எடுக்க வேண்டாம், ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். சரஸ், ஏன் சோகமாக இருக்கிறேன்? தூக்கம் தூக்கமாக இருதா? ஆனால் மூட்டமாக இருக்குது, எனக்கும் தூக்கமாக இருக்குது. போய் பிரஸ்டியாக வேறு பிக்கப் பண்ணோம். நம்ம வந்து அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு கொஞ்சம் அவுட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்த்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு சூட்டபுள் ஆகுமான்னு போய் பார்ப்போம். பார்த்துட்டு என்னன்றதை முடிவு பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் கோ.
ஹாஸ்பிட்டலில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது, லைட்டாக பீதியாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்தானே ஆகணும், ஏன்னா சரஸுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் சீக்கிரம் நம்ம ஹரியப் பண்ணி பார்க்கணும்னு. கரெக்டாக எங்கள் சித்தப்போ இடம்னு சொன்னார், பைபாஸ்ட்டு அந்த சந்துக்குள்ளே போனால் இந்த இடத்துக்கு நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம். கொஞ்சம் இடம்லாம் தள்ளி தள்ளி இருந்துச்சு, நிறைய வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன இங்கே ஒரு ஹைலைட்னா, இங்கேருந்து வெளியில் கொஞ்சம் அசஸ் வெளில போகிறது கொஞ்சம் தூரம், பக்கத்துலலாம் எதுவும் கடை கிடையாது. சுற்றி சுற்றி எடுத்து பார்த்தோம், சரி அதுக்கப்புறமேட்டு இதையும் போய் எங்கள் அம்மாட்ட காட்டுவோம், இதில் என்ன சொல்கிறாங்க இது ஓகேவான்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ரோஸ் மில்க் கடைக்கு வந்தோம். அப்புன்னு வந்து ஜூஸ் கேட்டால் வாங்கி தராமல் இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. நான் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பேன், பட் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு நாள் வந்து அவருக்கு பிடிச்சது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக எனக்கு வந்து சோட்டாவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ யா ரெண்டு பேரும் வந்து இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு விஷயம் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை முடிக்கிற வரைக்கும் மண்டை அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்குங்க. என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சரியா தப்பா கரெக்டா, ஐயோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இது வரைக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்றதே புரிய மாட்டேங்குது. ரெண்டு பேரும் ஜில்லுன்னு அப்படியே ரோஸ் மில்க் குடிக்கிற அப்படி எதம்மா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ரோஸ் மில்க் நல்லா இருந்துச்சா? சரஸ் வந்து ரோஸ் மில்க் குடிக்கவே மாட்டேன்னா என் நான் ஏன் வாங்கி கொடுத்தேன்னா பாசத்தில் வாங்கி கொடுத்தன்றதோட நான் வாங்குறதுல கொஞ்சம் ரெண்டு முடக்குன்னு சொல்லி என்னோடய இதில் கொஞ்சம் எடுத்துருவான். அவள் ஃபீல் ஃபீலிங்காக இருக்காங்கன்னா அவளுக்கு ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் என்னோட பங்கு போயிடும்ன்றதுக்காக. இந்த இனிப்பு வந்து ரொம்ப திகட்டும், பிடிக்காது. சரி, கம்மிங் டு த பாயிண்ட், கோச்சுக்காத, சீக்கிரம் பாயிண்ட் வந்துடும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ போய் நம்ம தனி இடம் பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் அவுட்ரு பைபாஸில் இருக்குது. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணோம்னா அங்கேருந்து நம்ம பிரசித்தியா ஸ்கூலுக்கு தூரம், நம்ம எல்லா விஷயங்களுக்குமே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடெல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்குது, பிள்ளைங்க விளாட்றதுலாம் கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்காது, சேஃப்டி அதெல்லாம் யோசித்தோம். ரெண்டாவது, நான் ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம போனோம்னா இப்போ கன்ஸ்ட்ரக்டட் அப்பார்ட்மெண்ட்ஸ் போனோம், அது ப்ரைம் இடத்துலையே இருக்குது, ரேட்டும் ஓகே, நம்ம பட்ஜெட்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது, ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஹவுஸு. அதில் நம்ம போனோம்னா என்ன பிரச்சனைனா இப்போ ரெடி டு ஆக்குபேல இருக்குது, ஏன்னா நம்ம லோன் நம்ம ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட்லாம் ரெடி பண்ணணும். இப்போயே நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணோம்னா இமீடியட்டாக நம்ம பொசிஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப டஃப். எங்களோட சைடு என்னன்னா எங்களுக்கு வந்து டைம் எக்ஸ்டெண்ட் ஆகணும், ரொம்ப சீக்கிரமா தேவைக்கூடாது, பொறுமையா பண்ணும், அண்ட் நிறைய லோன்ல வந்து இதாயிடக்கூடாது, ஸ்டக் ஆயிடக்கூடாது, கரெக்டா யோசிச்சு பண்ணணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் மாத்தலாம் அப்படிதான் கொஞ்சம் ஐடியா இருக்கனால அப்பார்ட்மெண்ட்ஸே நம்ம போனாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல வந்து நம்ம மாத்த முடியாதுன்றதுக்காக சரஸ் அந்த ஆப்ஷன் வேணும். சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் டைல்ஸா இருக்கட்டும் இல்ல வேற பெயிண்ட் கலர் எல்லாமே வந்து நம்ம யோசிக்க முடியாது. ரெடி டு ஆக்குப்பைனா அவங்க என்ன குடுக்கறாங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் வந்து லைஃப்ல வந்த வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும், ஏன்னா இது திருப்பி இந்த ஒரு சான்சஸ் எல்லாம் கிடைக்குமா தெரியாது, கிடைக்கிற சான்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓபன் கிச்சன் எல்லாம் ரொம்ப ஆசை, கனவுனே சொல்லலாம், அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். லிவிங் ரூமும் கிச்சனும் அப்படி ஓபன் கிச்சன்ல இருக்க மாதிரிலாம் இருந்தா சமையல். ஸோ அதனால வந்து நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்னால போனாலும் இந்த மாதிரி ஆப்ஷன்ல போலான்றதுனால அதை வச்சுட்டோம். பிளஸ் வந்து லேண்டா பார்த்தோம்னா எல்லாமே டவுன்குள்ள, இப்போ தில்லை நகரில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் எங்கேயோ போகணும் சொல்ல தேவையில்லை, ஒவ்வொரு ஏரியாவில் பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் பார்த்தோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோமரசம்பேட்டை தாண்டி அள்ளித்துறையெல்லாம் தாண்டி, அது எனக்கு எக்ஸாக்டாக சோமரசம்பேட்டை வயலூர் ரோட்லேருந்து நேராக போனீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் தான் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ரு. அங்கே வந்து நம்ம இடம் வாங்கினா இப்போ வந்து வீடு கட்ட வாங்க முடியாது, ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வாங்கலாம், ஃபியூச்சர்ல அதோட பிரைஸ் ஏறலாம், ஏறாம போகலாம், டெவலப் ஆகலாம், ராபிடா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை. நம்ம எல்லாம் வீடா தானே வாங்குறோம், நம்ம வாங்கி வீடு கட்டோம்னா இப்போ போயெல்லாம் இருக்க முடியாது, அங்கெல்லாம் வீடெல்லாம் டெவலப் ஆகி அங்கே வாங்கி கட்டலாம் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருக்கனால. ஸோ அந்த மாதிரி இடம் வாங்குற ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சூட் அப் ஆகல. ஸோ அதனால நாங்களும் சரஸும் வந்து ரொம்ப டீப்பா வீட்டுல எங்க அம்மாவோட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபேக்டரை யோசிச்சு என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற மாதிரி அன்டெவலப்டு, அதாவது போய் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி யோசிக்கலாம். அது சேஃப்டிக்கு சேஃப்டி ஆச்சு, நம்ம இஷ்டத்துக்கு அதை மாத்திக்கலாம், உடனே நம்ம வந்து அதுக்கு பெருசா ஒரு தொகையை கொடுக்க வேண்டியது இருக்காது, பொறுமையா யோசிச்சு பிளான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பேமெண்ட் பண்ணிக்கலாம், பிளஸ் லோன் அப்ளை பண்ற டைம் எல்லாமே ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்டான அபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ரோமா பாப்பா தூங்கிட்டு இருந்துச்சா நாங்க வரப்ப, எந்திரிச்சு வந்து பாக்குது என்னடா முடிவு பண்ணிருக்காங்க என்னமோ பேசிட்டு சொல்லாமா கண்ணே, இப்ப ரோமா பாப்பா சொல்லாம ஒரு ஹாப்பி நியூஸ், ரோமா நம்ம புதுசா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், ஓகேவா? நீ சொன்னாதான் ஓகேவா? தூக்க கலக்கத்துல இருக்கு, ஓகேவா? உனக்கு தனி ரூம் ஓகேவா? ஓகேவா?
இப்போ நம்ம வந்து சொல்றது என்னன்னா ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்ல ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வாங்க போறோம். இதுதான் நம்மளோட டிசிஷன். கொஞ்சம் அம்யூனிட்டிஸ் இருக்க மாதிரி பக்காவா பிளான் பண்ணி ஒரு நல்ல பிரைம் லொகேஷன்ல ஈஸி அசசபிலிட்டி ஃபார் ஸ்கூல் பிரசித்த ரோமாக்கான ஸ்கூல் நம்ம போற மார்க்கெட் எல்லாமே பக்கம் பக்கமா இருக்கணும். ஏன்னா நம்ம டவுனுக்குள்ள இருந்துட்டு ரொம்ப தூரமாவும் போக கூடாது. ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஜிம் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் தேடுவோம். இது கிடைக்குதோ அதுல இருக்கலாம், அது நம்மளுக்கு எங்கெங்க இருக்கும் தெரியல. இனிமேல்தான் இறங்கி எல்லாம் தேட வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட பிளான், அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இன்னும் சீக்கிரமா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னென்ன நடக்க போகுதுன்றதை உங்களோட ஷேர் பண்றோம். ரோமா தூங்கி எந்திரிச்சிட்டியா? ரோமாக்கு பால் கொடுத்து ரோமா வந்து நல்லா பாத்துக்கணும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்ப எந்திரிச்சுதுன்னா பக்கம் பக்கமா பேசும். இப்ப டயர்ட் இருக்கணும். Physically present, mentally absent ஆ இருக்கா? கொஞ்சம் கழிச்சுதான் முழிச்சு வரும். ஓகே, நம்ம அபார்ட்மெண்ட்ஸோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எங்களோட ஐடியாலஜி என்ன அதெல்லாம் நம்ம இப்ப ஷேர் பண்ணிப்போம் இந்த வீடியோல. ஷேர் பண்ணிக்கிட்டோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. லாட்ஸ் அண்ட் லவ்ஸ் ஆஃப் லவ் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வெளில போனா குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாம் வந்து ரோமாவோட அப்பாவான என்ன பார்த்து கேக்குறீங்க. சோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். அண்டி லட்சுமி விஜய், சரஸ்வதி விஜய், இது தூக்கம் ஜிரோமா விஜய். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல். சொல்லுங்க வாங்கிடலாம்ல, அபார்ட்மெண்ட்ஸ் ஓகே தானே? ஓகே, தனி ரூம் வேணுமா? ஓகே, பை.